தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Our great God is in our midst to hear us, to talk with us and to deliver us tonight. நாம் பேசுவதை கேட்கவும் நம்மோடு கூட பேசவும் நம்மை விடுவிக்கவும் நம்முடைய பெரிய தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். And he is going to do miracles for you. அவர் நமக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். As we sang, the Lord has heard all our sighing and our groaning and has come to set us free. நாம் பாடினதை போல கர்த்தர் நம்முடைய தவிப்புகளையும் நம்முடைய பெருமூச்சுகளையும் கேட்டவராக நம்மை விடுவிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். How many of you believe it? எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? If you can believe, lift up your hands and shout and hallelujah. நீங்கள் இதை விசுவாசித்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று முழங்குங்கள். Hallelujah. For our meditation this evening, let us open our Bibles to the Psalms 118 and verse 17. இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக 118 சங்கீதம் 17 வசனத்திற்கு நம்முடைய வேதங்களை திருப்புவோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I shall not die but live and declare the works of the Lord. This is a portion from the book of Psalms. இது சங்கீத புத்தகத்திலிருந்து இருக்கிறதான ஒரு வேத பகுதி ஆகும். The Bible, we can compare this Psalms to a mirror. When we look at to a mirror, we can see our face and as we are. இந்த வேதத்திலே இருக்கிறதான இந்த சங்கீதத்தை ஒரு கண்ணாடியோடு கூட நாம் ஒப்பிடலாம். இந்த சங்கீதத்தின் மூலமாக, இந்த கண்ணாடியாகிய இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் யார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. While we are reading the Bible, we could see the people like us having sorrows, agony and burdens and problems like us. இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது இதில் இருக்கிறதான காரியங்கள், இதில் சொல்லப்பட்டதான காரியங்கள், ஜனங்களுக்கு இருக்கிறதான வேதனைகள், பிரச்சனைகள், பாரங்கள், இவைகளை அவர்கள் நமக்கு இருக்கிறதை போலவே அவர்களுக்கும் இருப்பதாக காண்கிறது. Psalms is the heart of the Bible. We can experience the heartbeats in the words throughout this book of Psalms. சங்கீத புஸ்தகமானது வேதாகம புஸ்தகத்திலே இருதயத்தை மைய பகுதியை போல அது இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்தின் மூலமாக நாம் பல வகையான அனுபவங்களை அறிந்து கொள்ளுகிறோம். The people, those who has gone through the problems, we also are going through many problems in our life. ஜனங்கள் பல வகையான பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்றதை போல நாமும் கூட நம்முடைய ஜீவிதத்திலே பல வகையான பிரச்சனைகளின் வழியாக போய் கொண்டிருக்கலாம். At the same time, we can also follow their method of deliverance in our life also. அதே நேரத்திலே அவர்கள் தங்கள் ஜீவியத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக எந்த வழிமுறையை பின்பற்றினார்களோ அதே வழிமுறையை நாமும் பின்பற்றி விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். In our keywords, we read like this: I shall not die but live and declare the works of the Lord. ஆரம்ப வசனத்திலே நாம் வாசித்ததை போல நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Here we see the psalmist confessing with all faith, I shall not die. இங்கே சங்கீதக்காரன் ஒரு அறிக்கையாக முழு விசுவாசத்தோடு கூட நான் சாக மாட்டேன் என்று கூறுகிறான். Have you felt even once in your life that you are going to die? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நான் மறிக்கப் போகிறேன் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? In my life, there have been many occasions when I have met death face to face. என்னுடைய ஜீவிதத்திலே நான் அநேக சந்தர்ப்பங்களிலே மரணத்தை முகமுகமாக தரிசிக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் வந்தன. When I was around 5 years old, I accidentally fell into a deep pool full of water. எனக்கு 5 வயதாக இருந்த போது ஆழமான ஒரு குளத்திலே, தண்ணி நிறைந்த ஒரு குளத்திலே நான் தவறாமல் எதிர்பாராமல் விழுந்து விட்டேன். I cried out aloud but no one heard me and I started drowning in the deep waters. நான் மிகவும் சத்தமாக கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன், ஆனால் ஒருவருக்குமே என்னுடைய சத்தம் கேட்கவில்லை. அந்த ஆழமான தண்ணீர்களிலே நான் மூழ்க ஆரம்பித்தேன். Twice I suffered and then went down under again. 2 முறை நான் கொஞ்சம் மேலே வந்து மறுபடியும் நான் கீழே நோக்கி சென்று கொண்டிருந்தேன். But the third time that I surfaced above water, someone pulled me out and rescued me. ஆனால் 3rd முறை எப்படியோ நான் அந்த தண்ணீரின் மேல்மட்டத்திற்கு வந்த போது யாரோ ஒருவர் என்னை பிடித்து இழுத்து அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி கரை சேர்த்தார். Then I once again
escape from your death. அந்த நேரத்திலே நான் மறுபடியும் மரணத்திலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன். You may also have had such near death experience in your life. இப்படி உங்களுடைய ஜீவிதத்திலும் கூட மரணத்திற்கு மிகவும் அருகாமையில் சென்றதான சந்தர்ப்பங்கள் நேரிட்டு இருக்கலாம். It may whether in a form of accidents or sicknesses. அது ஒருவேளை விபத்தாகவோ இல்லாவிட்டால் வியாதியின் ரீதியாகவோ இருக்கலாம். Even this evening, some of you may have a doubt, a question in your mind, will I die? ஆனால் இந்த மாலை வேளையிலே உங்களில் சிலருக்கு உங்கள் ஜீவிதத்தை குறித்து எப்படிப்பட்டதான ஒரு கேள்வி இருக்கலாம், நான் ஒருவேளை மரித்து போய் விடுவேனோ? There is a certain sickness in my body. I am facing some dangers in my life. I am in a dangerous circumstance because shall I die? என்னுடைய ஜீவிதத்திலே சில வியாதிகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே சில ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது, இது நிமித்தமாக நான் ஒருவேளை மரித்து போய் விடுவேனோ? Often some wicked people are chasing me, shall I die by their hands? அடிக்கடி சில பொல்லாத துன்மார்க்கர் என்னை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை நான் அவருடைய கைகளினால் மரித்து போய் விடுவேனோ? Many evil spirits are working against me throughout the years, once I may die. பல வருஷங்களாக அநேக முறை எனக்கு விரோதமாக தீய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இதன் மூலமாக நான் ஒருவேளை மரித்து போய் விடுவேனோ? It is a universal law that those who are born on this earth will surely have to die one day. இந்த உலகத்தில் பிறந்த யாவருமே ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்பது சர்வலோக சட்டமாக இருக்கிறது. But concerning you, however, you are not to die today. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். Therefore, don't be disheartened, don't be discouraged. The death will not visit you this evening or today. எனவே நீங்கள் மனமுறிவு அடையவோ அதிரியப்படவோ வேண்டாம். இந்த மாலை வேளையிலே மரணத்தினால் உங்களை தொட முடியாது. The Lord is speaking to you and he says, fear not, for you shall not die. கர்த்தர் உங்களை பார்த்து இப்படி பேசுகிறார், நீ பயப்படாதே, நீ மரிப்பதில்லை. Here the psalmist says, I shall not die. இங்கே சங்கீதக்காரர் நான் சாக மாட்டேன் என்று கூறுகிறார். But live and declare the words of the Lord. ஆனால் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Now we shall examine a few reasons because of which you may have to face death. மரணத்தை சந்திக்க வேண்டியதான காரணங்கள் என்ன, உங்களுடைய ஜீவிதத்தில் அவைகள் யாவை என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். The first point is because of sin. முதலாவது காரணம் பாவத்தின் நிமித்தமாக. Sin brings death as a punishment to a sinner. ஒரு பாவிக்கு தண்டனையாக பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. Once a king named David committed adultery and murder. ஒரு முறை தாவீது என்கிறதான பெயருள்ள ஒரு ராஜா அவன் விபச்சார பாவத்தை செய்து விட்டான். He did it in secretly. அவன் அதை அந்தரங்கத்திலே செய்தான். He thought he could escape the consequences because of his position, power and influence. அவருடைய ஸ்தானத்தின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் செல்வாக்கின் மூலமாகவும் இந்த பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடலாம் என்று அவன் நினைத்தான். Not only he has done the sin, he very cleverly tried to hide it also. அவன் பாவத்தை செய்தது மாத்திரமல்ல, மிகவும் புத்திசாலித்தனமாக அதை மறைக்கவும் முயற்சி செய்தான். For a short while he forgot about the God, God who the existence of God, who is omniscient, omnipresent and omnipotent. கொஞ்ச நேரத்திற்கு சர்வலோக சர்வ வியாபியா இருக்கிறதான சர்வ ஞானம் உள்ள தேவனை அவன் மறந்து போய்விட்டான். He thought that even God didn't knew his sin. கர்த்தரும் கூட இவனுடைய பாவத்தை அறிந்திருக்கவில்லை என்று இவன் நினைத்தான். He thought even God may oversee his sin. கர்த்தரும் இவனுடைய பாவத்தை கஞ்சாடையாக விட்டு விடுவார் என்று அவன் நினைத்தான். But then the Lord sent the prophet Nathan unto king and spoke to him. ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனோடு கூட பேசினார். This Nathan informed him about the capital punishment that would be meted out to him. இந்த நாத்தான் தீர்க்கதரிசி இவன் செய்ததான பாவத்தை நிமித்தமாக வரப்போகிறதான தண்டனையை கூறினான். The prophet says you will die. தீர்க்கதரிசி கூறுகிறான், நீ மரித்து போவாய் என்று. Hearing this, upon this message,
This king humbled himself and repented of his sins. Indha seidhiye ketta bodhu raja thanne taalthi thanudaiya paavangalukkaga manasthaapappattan. He was very regretted of his great sin he has done in his life. Avan thanudaiya vaalkaiyile seidhadhaan indha paavathin nimithamaga migavum varundinaan. Wonderfully, immediately he received an answer from God, which we can read in 2 Samuel chapter 12 verse 13. அதிசயமான விதத்திலே உடனேயே அவன் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டான். இதை நாம் 2 Samuel 12:13 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். And David said unto Nathan, I have sinned against the Lord. And Nathan said unto David, the Lord also hath put away thy sin, for thou shalt not die. When he heard the counsel of God, when the prophet warned him, he repented of his sin. இந்த ராஜா தேவ ஆலோசனை கேட்டபோது, தீர்க்கதரிசியானவன் அவனை எச்சரித்த போது, இவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டான். He confessed his sin. அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். He said, I have sinned against the Lord. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று கூறினான். Then the Lord show compassion upon him. அப்பொழுது கர்த்தர் அவன் மீது மனதுருகினார். And the Lord has put said the Lord has put away thy sin, thou shalt not die. The prophet Nathan spoke to him. நாத்தான் தீர்க்கதரிசி அவனை பார்த்து, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று கூறினான். Because of his great sin he should have die at once. இவனுடைய பெரிய பாவத்தை நிமித்தமாக இவன் உடனேயே மரித்து போயிருந்திருக்க வேண்டும். He should have received the capital punishment from the holy great God. பரிசுத்தமுள்ள மகா பெரிய தேவனிடத்திலிருந்து இவனுக்கு உடனேயே அந்த பெரிய தண்டனை வந்திருந்திருக்க வேண்டும். But when he repented and confessed, the Lord has forgiven his sin. ஆனால் இவன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்த போது கர்த்தர் இவன் பாவத்தை மன்னித்தார். Because the Lord said you would have died because of your sin, but now I forgive your sin, therefore you shall not die. கர்த்தர் இவனை பார்த்து, உன்னுடைய பாவத்தை நிமித்தமாக நீ மரித்து போவாய் என்று கூறினார். ஆனாலும் இவன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்தபடியினாலே கர்த்தர் மறுபடியும் அவனை பார்த்து, நீ சாவதில்லை என்று கூறினார். Dear friend, in what state are you found in God's presence in this evening? அருமையான சிநேகிதனே, தெய்வ சமூகத்திலே இந்த மாலை வேளையிலே நீ என்ன நிலவரத்திலே காணப்படுகிறாய்? Are you a sinner in the sight of God? நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவியாக காணப்படுகிறாயா? Are your sins condemning you and whispering to your conscience that you shall surely die? இல்லாவிட்டால் உன்னுடைய பாவங்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து உன்னுடைய மனதிலே அவைகள் ரகசியமாக நீ கண்டிப்பாக மரித்து போவாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா? All are the prophet's words coming towards you tonight and accusing you saying that you are the man who sinned. தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இன்றைக்கு ராத்திரி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவைகள் உன்னை குற்றப்படுத்துகிறதான ரீதியிலே பாவம் செய்த மனுஷன் நீயே என்று சொல்லுகிறது. Yes, it is true that the wages of sin is death. ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது உண்மைதான். And which in turn is the hellfire. அதற்கு அந்த பாவத்தினுடைய முடிவு அது நரகத்தின் அக்கினியாக இருக்கிறது. However, like David, right now repent and confess unto God all your sins. ஆனால் தாவீதை போல இப்பொழுதே நீ உன்னுடைய முழு பாவங்களுக்காக நீ தேவனிடத்தில் மனம் திரும்பி அவைகளை அறிக்கையிடுவாயாக. The sins you hid in your life, it is not hidden before the eyes of the Lord. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மறைத்து வைத்திருக்கிறதான பாவங்கள் தேவனுடைய பார்வையில் மறைவானவைகள் அல்ல. You can able to hide your doings before your parents or before the your friends or even from the church of God. நீ உன்னுடைய செய்கைகளை உன் பெற்றோருக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் ஒருவேளை தேவனுடைய சபைக்கும் கூட நீ மறைக்கிறவனாக காணப்படலாம். But you cannot hide it before the God who knows the depth of the heart. ஆனால் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறதான தேவனிடத்திலிருந்து உன்னால் உன்னுடைய பாவங்களை மறைக்கவே முடியாது. Therefore, like David, this night,
Let us humble ourselves and repent of our all our sins. எனவே தாவீதைப் போல நாமும் கூட நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாகவும் அவைகளை அறிக்கை செய்கிறவர்களாகவும் இருப்போமாக. Let us say like this, oh God, I have sinned against thee and against men also. கர்த்தாவே நான் உமக்கும் விருதமாக பாவம் செய்தேன் மற்றவர்களுக்கு விருதமாக பாவம் செய்தேன் என்று நாம் அவரை பார்த்து சொல்லுவோமாக. If we repent of our sins and confess it with tears, our Jesus will forgive all our sins. நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு கூட அவைகளை அறிக்கையிடும்போது நம்முடைய இயேசுவானவர் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து மன்னிப்பார். Because of our sin, the condemnation, the damnation is upon our life, the capital punishment in our life. பாவத்தின் ஆக்கினை நிமித்தமாக நம்முடைய ஜீவியத்திலே மகாபெரிய தண்டனையாகிய ஆக்கினை திருப்பி நமக்கு வர இருக்கிறது. Therefore, if we confess our sins tonight, our Jesus will forgive us. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்றால் நம்முடைய இயேசு நம்மை மன்னிப்பார். He will say, oh my son, my daughter, I have seen your tears, I have accepted your repentance, and I will forgive you. அப்பொழுது அவர் நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, நான் உன் கண்ணீரை கண்டேன், நீ என்னிடத்தில் அறிக்கை செய்ததான் உன் பாவங்களை உன்னுடைய அறிக்கை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று அவர் கூறுவார். My holy blood is well able to wash all your sins. உன்னுடைய எல்லா பாவங்களையும் என்னுடைய பரிசுத்த ரத்தமானது கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது. I shall cleanse your conscience, I shall cleanse your life, I will wipe away all your sins like the cloud. நான் உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பேன், உன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரிப்பேன், உன்னுடைய எல்லா பாவங்களையும் மேகத்தை போல நான் அகற்றி விடுவேன். I have forgiven you, my daughter, and sin, and you shall not die. என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நீ சாவதில்லை. You will not go to the heaven, the hellfire, because now you are not a sinner, but you are a child of God. நீ நரக அக்கினிக்கு போக போகிறதில்லை, ஏனென்றால் நீ ஒரு பாவி அல்ல, இப்பொழுது நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாய். When our Lord speaking to us, my son, my daughter, you shall not die, let us also confess this promise in our mouth. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, நீ மரிப்பதில்லை என்று சொல்லும் போது நாமும் கூட நம்முடைய வாயினால் இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்வோமாக. Along with this psalmist shall we say, I shall not die. சங்கீதக்காரனோடு கூட நாமும் சேர்ந்து சொல்லுவோம், நான் சாவதில்லை. Because I have repented of my sins, my Jesus has forgiven all my sins, and his precious blood had cleansed my sins. ஏனென்றால் நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறேன், என்னுடைய இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறது. I am no more a sinner, but a child of God. இதற்கு பிறகு நான் ஒருபோதும் பாவி அல்ல, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். Oh, my Jesus has given me the eternal life. என்னுடைய இயேசுவானவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்தருளி இருக்கிறார். My name is written in the book of life in heaven. என்னுடைய நாமம், என்னுடைய பெயரானது ஜீவ புஸ்தகத்திலே, பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. All the records of my sins, my doings and words and thoughts are now blot out by the blood of Jesus Christ. என்னுடைய எல்லா பாவ கிரியைகளும், பாவத்தின் செய்கைகளும், பாவத்தின் சிந்தனைகளும், இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அகற்றப்பட்டிருக்கிறது. Before my conscience was corrupted, but now my conscience is clear because of the holy blood of Jesus Christ. இதற்கு முன்பு என்னுடைய மனசாட்சி கெட்டுப்போன மனசாட்சியாக இருந்தது, ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. All we can confess that I shall not die. எனவே நாமும் கூட நான் சாவதில்லை என்று அறிக்கையிடலாம். I shall not die because of my sin. என்னுடைய பாவங்களினால் நான் சாவதில்லை. I shall not meet the second death, the hell, because of my sin. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இரண்டாம் மரணமாகிய நரகத்தை நான் சந்திக்க போவதில்லை. Oh, if we believe and confess this promise in our life, tonight we shall be blessed. நாம் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே அறிக்கை செய்வோம் என்றால் இந்த யாத்திரையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். Secondly, we can see the death comes through accidents and many other dangers. இரண்டாவதாக மரணமானது விபத்துகளின் மூலமாகவும் பல வகையான ஆபத்துகளின் மூலமாகவும் வருகிறதை நாம் காண்கிறோம். Perhaps you may
be afraid of accidents or other kinds of dangers in your life. ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே ஆபத்துகள் விபத்துகள் இவைகளை குறித்து தான பயமுடையவர்களாக இருக்கலாம். Some people are afraid of wild beasts, reptiles or vehicle accidents. சில ஜனங்கள் அவர்கள் வாகன விபத்துகளை கண்டு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். They are some are afraid of wild beasts and reptiles like a dragon and like that. சிலர் கொடூரமான மிருகங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். ஊரும் பிராணிகளான சர்ப்பங்கள் பாம்புகள் இவைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். Many are afraid of many other dangers in the world. இன்னும் அநேகர் பல வகையான ஆபத்துகளை குறித்து உலகத்திலே பயமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். In the Bible we can see that when David was a shepherd boy, he too met with such dangers. வேதத்திலே நாம் பார்க்கும் போது தாவீது ஒரு மெய்ப்பனான சிறிய பையனாக இருந்த போது அவனும் கூட இப்படிப்பட்டதான ஆபத்துகளை சந்திக்க நேரிட்டது. Once he had to face a lion and on another occasion a bear also. ஒரு முறை ஒரு சிங்கத்தையும் அடுத்த முறை ஒரு கரடியையும் சந்திக்க அவனுக்கு நேரிட்டது. It was an instance when he was face to face with death. இந்த சமயமானது அவனுக்கு மரணத்தை முகமுகமாக பார்க்கிறதை போல இருந்தது. However, an extraordinary power from God fell upon him and he was able to tear apart and kill both the ravenous beasts. இருந்தாலும் கூட தேவனுடைய அசாதாரணமான வல்லமையானது அந்த நேரத்திலே அவன் மீது இறங்கினபடியினாலே அவன் அந்த மிருகங்களை கிழித்து கொன்று போட்டான். We can also see another incident in the life of Samson. இந்த சங்கீதக்காரனுடைய ஜீவிதத்தில் in the life of Samson we can also see another incident like this. சிம்சோனுடைய ஜீவிதத்திலும் கூட இப்படிப்பட்டதான இன்னொரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். In a vineyard a young lion rode against Samson. ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாக அவன் சென்றபோது ஒரு பால சிங்கம் அவனுக்கு விரோதமாக கெர்ச்சித்தது. Then he ran that lion as he would have run a kid. அப்பொழுது அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை பீறிப்படுவதை போல அவன் கிழித்து போட்டான். Then he had nothing in his hand. அந்த நேரத்திலே அவனுடைய கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. Then how he could do like that? இப்படியாக இருக்கும்போது அவனால் எப்படி இந்த ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது? He had the spirit of God upon him. அவன் மீது தேவனுடைய ஆவி இருந்தது. Dear ones, if the spirit of God is with us, we can overcome any dangers in our life. அருமையானவர்களே, தேவனுடைய ஆவி நம் மீது இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆபத்து வந்தாலும் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். This beast not merely beast, but this represents the evil powers working in this world. இந்த மிருகங்கள் உண்மையிலே மிருகங்கள் அல்ல. இது இந்த உலகத்திலே கிரியை செய்கிறதான பொல்லாத தீய வல்லமைகளை குறிக்கிறது. All over the world, wherever you go, there we can see many evil powers working against a real child of God. முழு உலகத்திலும் நீங்கள் எங்கே சென்றாலும் பொல்லாத தீய வல்லமைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் கிரியை செய்வதை உங்களால் காண முடியும். In your traveling, in your working places, in your family life, when you purchase a land or try to build a house, the evil powers working there will come against you. உங்களுடைய பிரயாணங்களிலும் உங்களுடைய ஜீவியத்திலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலத்தை நீங்கள் வாங்க முயற்சிக்கும் போது ஒரு வீட்டை கட்ட முயற்சிக்கும் போது இந்த பொல்லாத தீய வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். Staying in a lodge, wherever you go, the evil powers are working against the people, all the places. ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டிலே வசிக்கிறவர்களாக இருக்கலாம், தங்கும் விடுதியிலே நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே சென்றாலும் ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான தீய வல்லமைகளை நீங்கள் பார்க்க முடியும். Once a girl telephoned me from a hostel that at midnight some kind of evil powers are working in the hostel. ஒரு முறை ஒரு பெண் எனக்கு தொலைபேசியின் மூலமாக அழைப்பு விடுத்தாள். அவள் ஒரு விடுதியிலே தங்கியிருந்தாள். அந்த விடுதியிலே பொல்லாத தீய வல்லமைகளின் காரியங்கள் இருக்கிறதாக அவள் கூறினாள். She was a child of God. She feared not, but the other her friends are very afraid of this sounds and the working of the unseen power.
அவள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தபடினாலே அவள் பயப்படவில்லை. ஆனால் அவளோடு கூட இருந்ததான அவளுடைய சிநேகிதிகள் இரவு நேரத்திலே உண்டாகிறதான இந்த சத்தங்களின் நிமித்தமாக இந்த அதரிசனமான இந்த வல்லமைகள் கிரியை செய்வதன் மூலமாக அவர்கள் மிகவும் பயத்திலே காணப்பட்டார்கள். Through the telephone itself, I prayed and rebuked the power working in that hostel. அந்த விடுதியிலே கிரியை செய்ததான அந்த வல்லமைகளுக்கு விரோதமாக நான் தொலைபேசியிலேயே ஜெபித்தேன். Surprisingly, from that moment, that evil powers gone somewhere else, and they never heard a voice or never experienced the attack of the evil power. ஆச்சரியமான விதத்திலே அந்த அந்தகார வல்லமைகள் அந்த விடுதியை விட்டு வேறு எங்கோ சென்று விட்டபடியினாலே அதற்கு பிறகு அவர்கள் அந்த ஆவிகளின் சத்தத்தையோ இல்லாவிட்டால் அவைகளின் தாக்கத்தையோ அவர்கள் உணரவில்லை. There may be an evil power working against you also, trying to destroy you. அதே போலவே உங்களுக்கு விரோதமாகவும் உங்களை அழிக்கும்படியாக தீய வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். That power may be trying to throwing various kinds of dangers in our path. அதே போலவே நாம் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே பல வகையான ஆபத்துகளின் வழியாக போவதை போல நமக்கு இருக்கும். We see in the life of David, the evil powers are working in the body of his father-in-law, Saul. தாவீதின் ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது அவனுடைய மாமனா இருந்ததான சவுலின் சரீரத்திலே பொல்லாத ஆவிகள் கிரியை செய்வதை அவன் கண்டான். His father-in-law, Saul, was against him and tried to kill him, but not deliberately, but some kind of evil powers were ruling in the life of Saul. தாவீதின் மாமனாராகிய சவுல் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவனாகவும் தாவீதை கொல்லும்படியாகவும் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. அவனுக்குள்ளே இருந்ததான தீய ஆவிகளின் நிமித்தமாக அவன் அப்படி செய்து கொண்டிருந்தான். There was a javelin in the Saul's hand, and Saul cast that javelin against David. சவுலின் கையிலே ஈட்டியை வைத்துக் கொண்டிருந்து அதை அவன் தாவீதுக்கு விரோதமாக எரிகிறவனாக இருந்தான். And David escaped twice. இரண்டு முறை தாவீது அவனுடைய கைக்கு தப்பினார். David could understand that this man is not the not working against him, but the power behind him. இந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, இவனுக்கு உள்ள இருக்கிறதான இந்த பொல்லாத வல்லமை தான் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்று தாவீது விளங்கி இருந்தான். Then how could David escape from this power? இப்படியாக இருக்கும்போது எப்படி தாவீது இந்த வல்லமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? By the power of God. தேவனுடைய வல்லமையின் மூலமாக. If any evil powers is working against you, you do not faint, because of all you need is the power of the Holy Spirit to overcome that evil spirit. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பொல்லாத வல்லமைகள் கிரியை செய்யும் என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு வேண்டுவதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக இந்த பொல்லாத வல்லமைகளை உங்களால் ஜெயிக்க முடியும். I think most of you have already received the power of the Holy Spirit, but I think that some are not yet received the power of the Holy Spirit. உங்களில் அநேகர் ஏற்கனவே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களில் சிலர் இன்னும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். To overcome and escape from the evil spirit working against you, you would need the power and anointing of the Holy Spirit. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான இந்த பொல்லாத வல்லமைகளிலிருந்து நீங்கள் தப்பிவித்துக் கொள்ளப்படும்படியாக உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை தேவைப்படுகிறது. This David was a man anointed with the holy oil. பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. And he was anointed with the holy oil by the prophet Samuel. From that day, the Spirit of God was with him. தீர்க்கதரிசியாக சாமுவேலின் மூலமாக தாவீது பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த நாள் முதற்கொண்டு தேவ ஆவியானவர் அவன் மீது வந்து தங்கியிருந்தார். Afterwards, all the wars he has done, we are by the power of the spirit of God. அதற்கு பிறகு அவனுக்கு வந்ததான எல்லா யுத்தங்களிலுமே அவன் தேவனுடைய ஆவியின் வல்லமையின் மூலமாக யுத்தம் செய்தான். You are also in the midst of many kind of dangers of the evil spirits. நீங்களும் கூட பொல்லாத ஆவிகளின் பல வகையான ஆபத்துகளின் நடுவிலே காணப்படலாம். All you have to do is to surrender yourself to receive the
anointing of the Holy Spirit. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கூடியதான எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you surrender yourself to receive the Holy Spirit, and the God will anoint you because is anointing of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புவார். You can cry out in this during this meeting itself that, oh Lord God, I want to be filled with thy power. இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது தானே நீங்கள் தேவனை நோக்கி இப்படி கூப்பிடலாம், கர்த்தாவே நான் உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று. Many times I could see during the hearing the message of God, the Spirit is coming upon the hearers. கூட்ட நேரங்களிலும் தேவனுடைய செய்தி வழங்கப்படுகிற நேரத்திலும் நான் அநேக முறை கண்டிருக்கிறேன், அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மீது வந்து தேவனுடைய ஆவி இறங்குவதை. To be filled with the Holy Spirit, you have not to wait to the tarrig meeting, but if you believe and yield yourself right now, you can be filled with the Holy Spirit right now itself. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் காத்திருப்பு கூட்டம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து பரிசுத்தாவிக்காக நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். God wants not to pour out the Spirit upon the people those who are attending the tarrig meeting, but to upon the heart that are prepared, he will fill it with his power. காத்திருப்பு கூட்டத்தில் வந்து பங்கு பெறுகிறவர்களை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று அல்ல, யாருடைய இருதயங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆயத்தமா இருக்கிறதோ அந்த இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். If you are hunger and thirst for the Holy Spirit, and if you pray earnestly like this, the power from heaven shall fall upon you right now. நீங்கள் பரிசுத்தாவிக்காக பசியாயும் தாகமாயும் இருந்து பரிசுத்தாவிக்காக நீங்கள் ஊக்கமாக வேண்டிக் கொள்வீர்கள் என்றால் பரலோகத்திலிருந்து இப்பொழுதே பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது பொழிந்தருளப்படுவார். You may be in a danger, you may be afraid of many dangers in your life. இயற்கை நிமித்தமாய் வருகிறதான ஆபத்துகளின் மூலமாகவும் உங்கள் ஜீவிதத்தில் இருக்கிற பல ஆபத்துகளின் மூலமாகவும் நீங்கள் பயமடைந்தவர்களாக இருக்கலாம். You may be afraid of many evil powers and powers of darkness working against you. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான பல வகையான அந்தகார வல்லமைகளின் நிமித்தமாக நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கலாம். Let me say, the power of darkness is very weak In before the power of the mighty power of the Holy Spirit. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பலத்த பரிசுத்தாவின் வல்லமைக்கு முன்பாக இந்த அந்தகார வல்லமைகள் எல்லாம் மிகவும் பலவீனமான வல்லமைகள். If you receive the power from heaven and you fill with the power of the Holy Spirit, this all of the powers will flee away. நீங்கள் பரலோகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த எல்லா வல்லமைகளும் உங்களை விட்டு நீங்கி போகும். If you are a person having the power from above, the power will keep you, preserve you, protect you in all situations and all circumstances. உன்னதத்திலிருந்து வருகிறதான வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதான ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த வல்லமையானது உங்களை பாதுகாக்கும், அது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா பொல்லாத வல்லமைகளில் இருந்து உங்களை பத்திரமாய் காக்கும். If you are a person filled with the power of God, you can go any place, you can stay in any place, no evil will fall upon you. நீங்கள் தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த இடத்திற்கும் செல்லலாம், எந்த இடத்திலும் போய் நீங்கள் நிற்கலாம், அந்த வல்லமைகளால் உங்களை தொடவே முடியாது. In some places some power, evil powers may challenge you, but you can challenge the power, challenge that power with the power of the Holy Spirit. சில இடங்களிலே பொல்லாத வல்லமைகள் உங்களை பார்த்து சவால் விடலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறதான தேவ வல்லமையின் மூலமாக நீங்கள் அந்த ஆவிகளை பார்த்து சவால் விடக்கூடும். You may meet many battles in your life, but the power of the Holy Spirit, you can win all battles. உங்கள் ஜீவியத்திலே பல வகையான யுத்தங்கள் நேரிடலாம், ஆனால் பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக நீங்கள் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். All fear will flee away. பயம் பறந்தோடி போகும். You shall be a man, a woman of great courage. நீங்கள் தைரியமுள்ளதான ஒரு மனுஷனாக, தைரியமுள்ளதான ஒரு ஸ்திரீயாக இருப்பீர்கள். You will never fear the evil powers, you will never fear any dangers, you will never fear death, but you will say, I shall not die.
தீய வல்லமைகளை கண்டோ ஆபத்துகளை கண்டோ மரணத்தை கண்டோ நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஆனால் அவைகளெல்லாம் பார்த்து நான் சாவதில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் In the life of Psalmist we can see many kind of dangers சங்கீதக்காரனுடைய ஜீவிதிலே நாம் பல வகையான ஆபத்துகள் வந்ததை பார்க்கிறோம் We see the in the chapter Psalms 118 118ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது He says in verse 5 I called upon the Lord in distress the Lord answered me ஐந்தாம் வசனத்திலே அவன் இப்படி சொல்கிறான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் In verse 6 many people came against him but the Lord is on my side and I will not fear what can men do unto me ஆறாம் வசனத்திலே அநேக ஜனங்கள் எனக்கு விரோதமாக வந்தார்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் In verse 10 all nations come past me about but in the name of the Lord will I destroy them 10ஆம் வசனத்திலே எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் Verse 11 they compassed about me about yeah they compassed me about but in the name of the Lord I will destroy them 11ஆம் வசனம் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் they compassed me about like bees they are crunched as the fire of thorns for in the name of the Lord I will destroy them தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் See this man of God is having such a courageous life இந்த தேவனுடைய மனுஷனை பாருங்கள் அவன் தன்னுடைய ஜீவிதிலே இவ்வளவு தைரியம் உள்ளவனாக இருந்திருக்கிறான் Because he could experience the God is on his side ஏனென்றால் கர்த்தர் இவனுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை இவன் அனுபவிக்க கூடியவனாக இருந்தான் Therefore he confessed that I shall not die but live and declare the works of the Lord இதே நிமித்தமாக தான் அவன் இப்படி ஒரு அறிக்கையை செய்கிறான் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன் No powers of darkness touch me no dangers can fall upon me because my God is on my side and I shall not be destroyed எந்த அந்தகார வல்லமையும் என்னால் என்னை தொட முடியாது எந்த மனுஷனும் என்னை தொட முடியாது ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் சாவதில்லை Next we can see that jealousy is the worst sin in this world அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே மிக மோசமான பாவம் பொறாமை ஆகும் On certain occasions some of you also may have become a prey to this evil jealousy உங்கள் ஜீவிதத்திலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே இந்த பொறாமை என்கிறதான இந்த இந்த சுபாவத்திற்கு நீங்கள் இரையாக மாறி போயிருந்திருக்கலாம் Some people may not have been able to accept it when you received a post or a promotion உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்தானமோ பதவியோ கிடைக்கும் போது அதை பார்க்கிறதான மற்ற ஜனங்களால் அதை பொறுத்து கொள்ள முடிகிறது இல்லை They can digest the fact that you are wealthy or live in a good house or your education qualification or the fantastic job that you are blessed with நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மிகப்பெரிய வீடு உள்ளவர்களாக நல்ல படிப்புள்ளவர்களாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழுமா இருக்கிறதான அனுபவத்தை பார்க்கும் போது கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடிகிறது They will begin to jealous on you அந்த நேரத்தில் அவர்கள் பொறுத்து கொள்ள கூடாத படிக்கு அவர்கள் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறார்கள் These people may be your neighbors, your friends or even your relatives இந்த ஜனங்கள் ஒருவேளை உங்கள் அயலகத்தாராகவோ உங்கள் சிநேகிதர்களாகவோ உங்கள் உறவினர்களாகவோ இருக்கலாம் whoever they may be they shall try to destroy you அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள் you have done nothing against them you may have done a good to them but now they are your enemies because only jealousy நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக ஒரு காரியமுமே செய்யவில்லை அவர்களுக்கு நன்மையை தான் செய்தீர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் உங்கள் மீது பொறாமையினால் உங்களை அழிக்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் In the Bible we read about Joseph who was tortured by his own brothers வேதத்திலே நாம் வாசிக்கும்போது யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே உபத்திரவப்படுத்தப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் The only reason for this was their jealousy இதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்களுக்குள் இருந்ததான பொறாமையாகும் What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள் As we read in Genesis chapter 37 and verse 24 ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பதை போல Please read it அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது And they took him and cast him into a pit and the pit was empty there was no water in it See
his own brothers, his elder brothers, they took him and cast him into a pit. The pit was empty, there was no water in it. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுடைய மூத்த சகோதரர்கள் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. They assumed that this younger brother will is going to rule over them. He is going to become a great man in this world. இந்த இளைய சகோதரன் தங்களை ஆட்சி செய்ய போகிறான், இவன் உலகத்திலே ஒரு பெரிய ஆளாக மாற போகிறான் என்று அவர்கள் யூகித்தார்கள். Because of this only reason they begin to jealous of him. இந்த ஒரே ஒரு காரணத்தை நிமித்தமாக தான் அவர்கள் அவனுக்கு விரோதமாக பொறாமை கொண்டார்கள். They tried to kill him. They sold him as a slave. அவர்கள் அவனை கொல்ல முயற்சித்து ஒரு அடிமையாக விற்று போட்டார்கள். Here they cast him into a pit. இந்த இடத்திலே அவனை ஒரு குழியிலே இவர்கள் போடுகிறார்கள். Whoever Joseph would have thought that this his life would end there. யோசேப்பு அப்படி செய்யப்பட்ட பணியினாலே தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அவன் நினைத்திருந்திருக்கலாம். But that was not the case. ஆனால் அப்படி காரியம் செல்லவில்லை. Some people, because of their jealousy, will do black magic against the prosperity of others. சில ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிறதான பொறாமை நிமித்தமாக மற்றவர்களுடைய செழிப்பை காணும் போது அவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்கிறார்கள். They will do witchcraft against the education and against the job and against promotion and against all other prosperities of our life. படிப்பிற்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, பதவி உயர்வுக்கு விரோதமாக இப்படி அவர்களுடைய மற்றவர்களுடைய ஜீவிதத்திலே பல பிரச்சனைகள் வர வேண்டும் என்பதற்காக செய்வினை செய்கிறார்கள். But one thing is true, that our Jesus is the Lord of the universe and he has all power in heaven and on earth. ஆனால் மெய்யான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய இயேசுவானவர் அண்ட சராசரத்திற்கும் தேவனாக இருக்கிறார், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராக இருக்கிறார் என்பது. Our God, the name of Jesus is above all other names. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானதான நாமம். He has the power, all power in heaven and in earth. அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உண்டு. We can see Aaron's rod in the book of Exodus. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே ஆரோனின் கோலை குறித்து நாம் வாசிக்கிறோம். The book of Exodus chapter 10 and verse chapter 7 and verse 10 to 12. யாத்திராகமம் 7 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 12 வசனம். And Moses and Aaron went in unto Pharaoh and they did so as the Lord had commanded. மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். And Aaron cast down his rod before Pharaoh and before his servants and it became a serpent. ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. Then Pharaoh also called the wise men and the sorcerers. Now the magicians of Egypt, they also did in like manner with their enchantments. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். For they cast down every man his rod and they became serpents. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. Now a miracle happened. இப்பொழுது ஒரு அற்புதம் சம்பவித்தது. What happened? என்ன சம்பவித்தது? But Aaron's rod swallowed up their rods. Hallelujah. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. The name of Jesus is above all other names. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். Let others jealousy of you, let them do any black magic against you, but you just believe in the name of Jesus. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்களை செய்யலாம், ஆனால் இயேசுவின் நாமத்திலே உங்களால் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியும். You just believe the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதான அந்த வல்லமையை நீங்கள் விசுவாசித்தால் போதும். Our Jesus is able to command victory upon all the evil powers, the powers of black magics in this world, and the doing of the magicians. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பில்லி சூனியங்களின் வல்லமைகளையும் அழிக்கும்படியாகவும் மந்திரவாதிகளின் வித்தைகளை மேற்கொள்ளும்படியாகவும் நம்முடைய இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. If you are truly a child of God, no evil power can destroy you. நீங்கள் உண்மையிலேயே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் எந்த பொல்லாத வல்லமையும் உங்களை அழிக்க முடியாது. Examine yourself how you are.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Just claiming that I am a child of God, I received Jesus in my heart, that's not enough. நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் உரிமை பாராட்டினால் மாத்திரம் போதாது. You should keep your soul pure in the sight of God. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை தேவனுடைய பார்வையிலே தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். You should not give any room to the devil. பிசாசுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் இடம் கொடுக்க கூடாது. You should be filled with the faith and hope and the faith in his promises and in the power in the name of Jesus. நீங்கள் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிறைந்தவர்களாக அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேலும் அவருடைய நாமத்தின் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். If you have a life of holiness, you can stand against any power of the magicians in this world. உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மந்திரவாதிகளுக்கும் விரோதமாகவும் நீங்கள் தைரியமாக நிற்கலாம். No evil power can destroy you, rather God will appoint his angels to protect you. எந்த பொல்லாத வல்லமையும் உங்களை அழிக்க முடியாது, ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து உங்களை பாதுகாப்பார். Therefore preserve your good conscience and claim the promise of God. எனவே உங்களுடைய நல்ல மனசாட்சியை பாதுகாத்துக் கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். Fear not the jealousy of men. மனுஷருடைய பொறாமைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Fear not the enchantments they do. அவர்கள் செய்கிறதான மந்திரங்களினாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். Fear not the magicians. மந்திரவாதிகளை பார்த்து பயப்பட வேண்டாம். If you are a child of God, believing in the name of Jesus and confessing in the power in the name of Jesus, you shall not die. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நீங்கள் சாவதில்லை. You can claim the promise of God and say like this, I will not die. தேவனுடைய வாக்குத்தத்தை நீங்கள் உரிமை கோரி நான் சாவதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். My Jesus is greater than he who is in this world. இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் என்னுடைய இயேசு பெரியவர். The Lord who was with Aaron and Moses is with us also. ஆரோனோடும் மோசேயோடும் இருந்ததான கர்த்தர் நம்மோடும் கூட இருக்கிறார். The Lord who was with the early apostles is with us also. ஆதி அப்போஸ்தலர்களோடு கூட இருந்ததான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He is able to stretch out his hands for us like he stretched out hands for them. அவர்களுக்காக தேவன் எப்படி தம்முடைய கரத்தை நீட்டினாரோ அதே போலவே நமக்காகவும் அவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். There is a meaningful stanza in a Malayalam song. மோசேயின் வலங்கையில் செல்லுமாறாக்கிய நின் வீரிய பூஜத்தே நீ மோசேயின் வலங்கையில் செல்லுமாறாக்கியா நின் வீரிய பூஜத்தே நீ தாசரில் அற்புதம் அடையாளம் நடத்தி தரையில் ஸ்திரப்படுத்தினோம் நீ சாஸ்வத நாமம் அற்புதம் அடையாளம் நடத்தி தரையில் ஸ்திரப்படுத்தில சாஸ்வதமமம் மகாதெய்வமே வாழ்த்தப்பட்டவனே மகத்துவ நாமத்தை ஸ்துதிக்கும்னு மகாதெய்வமே வாழ்த்தப்பட்டவனே மகத்துவ நாமத்தை ஸ்துதிக்கும்னு மகத்துவம் சக்தியும் தேஜசும் யசசும் மகிமையும் மானவும் நினக்கும் ஸ்தோத்திரம் மகத்துவம் சக்தியும் தேஜசும் யசசும் மகிமையும் மானவும் நினக்கும் ஸ்தோத்திரம். The right hand of the Lord worked with the hand of Moses and Aaron. தேவனுடைய வலது கையானது மோசேயின் கையோடும் ஆரோனுடைய கையோடும் கூட சேர்ந்து கிரியை செய்தது. The Lord made the hands of Aaron and Moses like us his own hands. ஆரோனுடைய கரத்தையும் மோசேயினுடைய கரத்தையும் கர்த்தர் தம்முடைய கரமாக மாற்றி பயன்படுத்தினார். When they stretch out their hands, it was like the stretch out the hands of the Lord. அவர்கள் தங்கள் கரங்களை நீட்டின போது அது கர்த்தர் தம்முடைய கரங்களை நீட்டுவதாகவே இருந்தது. God has done many miracles and wonders before the nations as like in the by the hand of this
அற்புதங்களின் மூலமாக அது கர்த்தருடைய கரத்தை போலவே இருந்து கர்த்தர் ஜாதிகளின் நடுவே பலவகையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். An honest man is honorable in the sight of God. ஒரு செம்மையான மனுஷன் தேவனுடைய பார்வையிலே கனமுடையவனாக இருக்கிறான். The common public will try to retaliate against such a person. ஆனால் ரோம அரசாங்கத்தினர் அப்படிப்பட்டதான ஒரு நபருக்கு விருதமாக பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். Because they can only tolerate a person, the public people can only tolerate a person who is willing to bend to their wishes and adjust with them in all matters. எல்லா விஷயங்களிலும் தங்கள் சொந்த விருப்பங்களின்படி யாரெல்லாம் வளைந்து செல்கிறார்களோ அப்படிப்பட்டதான ஒரு நபரை தான் அந்த நாட்கள் இருந்ததான பொது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். Suppose you are the leader of a group. ஒருவேளை நீங்களும் கூட அந்த கூட்டத்தை சேர்ந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Not that group. You are a leader of a particular group. இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை சேராததான ஒரு ஜனமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or you may be in charge of an institution. இல்லாவிட்டால் ஒரு நிறுவனத்தின் பொறுப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். Or you may be a head of a department. இல்லாவிட்டால் ஒரு முழு துறைக்கும் நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீர்கள். You are a God-fearing man and you may like to do everything with straightforward and disposition. நீங்கள் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்து உங்கள் பதவியின் மூலமாக ஸ்தானத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்கிறீர்கள். But straightforward. நீங்கள் ஒரு நேர்மையான நபராக இருக்கிறீர்கள். But the people around you will try to find fault with you. ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் உங்களில் குறை கண்டுபிடிக்கிறார்கள். They may hatch plots against you and try to get you terminated. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்களை செய்து உங்கள் பதவியில் இருந்து உங்களை இறக்க முயற்சிப்பார்கள். In everywhere in this world the honest people, the faithful people are facing such oppositions. உலகத்தில் எல்லா இடங்களிலுமே இப்படி நேர்மையான ஜனங்கள், உண்மையான ஜனங்கள் இப்படிப்பட்டதான எதிர்ப்புகளை சந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Daniel was chief secretary in the Babylonian and Medo-Persian empires. பாபிலோன் சாம்ராஜ்யத்திலும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலும் தானியேல் ஒரு பொது செயலாளராக இருந்தார். He was a just and holy man and an honest child of God. அவன் நீதியும் பரிசுத்தமுள்ள நேர்மையான ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்தான். Therefore he was thrown into a lion's den. இது நிமித்தமாக அவன் சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடப்பட்டான். However, that was not his end. இருந்தாலும் கூட அது அவனுடைய முடிவாக இருக்கவில்லை. And we can read the book of Daniel chapter 6 and in verse 22. Daniel 6th அதிகாரம் 22nd வசனத்தை வாசிக்கும்போது, when he was put in the lions den, what happened? அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட போது என்ன சம்பவித்தது? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். My God had sent his angel and had shut the lion's mouth that they had no hurt me, for as much before him innocency was found in me, and also before thee, O king, have I done no hurt. See what a miraculous way God saving his saint. கர்த்தர் எப்படி அற்புதமான விதத்திலே ஒரு பரிசுத்தவானை காப்பாற்றுகிறார் என்று பாருங்கள். God sent his angel and shut the mouth of the lion. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். All his enemies expected Daniel to be devoured by the lions. அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் தானியேல் சிங்கங்களினாலே விழுங்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். Dear brother,
Dear sister, if you serve the Lord continuously, like Daniel, you shall not die even in the den of lions. Arumiyana sagodharane, sagodhari, neeyum kuda devanai thodarchiyaga sevikkiradana oru nabaraga irupai endral, nee singangalin kebile podapattalum kuda Danielai pole unakku endha seidhamum varadu. The God you believe is well able to shut even the mouth of the lions. Nee viswasikkiradana unnudaiya devan singangalin vaayai kattuvadharkum vallavaraga irukkirar. Is the but you should serve God continuously like Daniel. Adarkaga nee Danielai pole devanai thodarndu aaradhikkiravanaga irukkavendum. Let me ask, is there a breach in your relationship with God? Ungaludaiya aikyam eppadi devanodu kuda eppadi irukkiradhu naan ungalai paarthu kettal. Is there is a breach in your relationship with God? Ungaludaiya aikyathil devanodu kuda oru paalam irukkiradha? Is there a gap between you and the sense of God? Illavittal unakkum devanodu parisuthamanugalukkum idaiveli irukkiradha? Have you gone out of the fold and the fellowship of the church? Sabin aikyathai vittu mandhi vittu neengal veliye poi vittirgala? Are you a backslider this night? Illavittal indha raathirile neengal oru pinmaathakkararai irukkireergala? Once you have served, once you are filled with the Holy Spirit, many years and years you have had a fellowship with the saints of God. Oru kaalathile neengal devanai nandhaga sevithu aaradhithirgal, parisuthaavin abhishekathinaale nirappappattavaraga irundhirgal, aneega varshangalaga parisuthamaanangalodu kuda aikkiyappattavargalaga irundhirgal. You have labored for the name of the Lord, even in a convention times you also labored so much, but now how you are? கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்டவர்களாக கன்வென்ஷன் நாட்களிலே அதிகமாக நீங்கள் பிரயாசப்பட்டவர்களாக ஒரு காலத்திலே இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Once you loved the presence of God and attend the meetings without fail, you loved the servants of God and you had a fellowship with the people of God, but now how you are? ஒரு காலத்திலே நீங்கள் கர்த்தரை நன்றாக நேசித்தீர்கள், எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் வந்து பங்கு பெற்றீர்கள், தேவ ஜனங்களை அதிகமாக நேசித்து பரிசுத்தவான்களையும் நேசித்து அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? You have a separation from the presence of God and the church of God. ஆனால் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்தும் தேவனுடைய சபையிலிருந்தும் நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now the spirit of God, point of view, you backslider, come back. இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பின்மாற்றத்தை சுட்டிக்காட்டி நீ மறுபடியுமாய் திரும்பி வா என்று அழைக்கிறார். You may be well before the people, but the spirit of God is seeing the depth of your heart and the real state of your life. ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தின் ஆழத்தையும் உங்கள் ஜீவியத்தின் நிலவரத்தையும் நன்றாக காணக்கூடியவராக இருக்கிறார். You couldn't serve the Lord continuously. உங்களால் தொடர்ச்சியாக தேவனை சேவிக்க முடியவில்லை. God called you to serve the Lord like Daniel continuously. நீங்கள் தானியேலை போல இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now you have lost your prayer life, the spirit-filling life and the fellowship. Now come back to the Lord. இப்பொழுது நீங்கள் உங்கள் ஜெப ஜீவியத்தையும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையையும் ஐக்கியத்தையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள். If you come back, the gracious Lord and the church will accept you back again. நீங்கள் திரும்பி வரும்போது கிருபையுள்ள தேவனும் சபையும் மறுபடியுமாக உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். Don't doubt your heart whether my God and the servants will accept me. என்னுடைய தேவனும் தேவ ஊழியர்களும் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே சந்தேகப்பட வேண்டாம். No, the Lord is gracious. He is compassionate God. இல்லை, நம்முடைய தேவன் கிருபையுள்ளவராக மனதிற்கும் உள்ள தேவனாக இருக்கிறார். If your repentance is genuine, God will forgive you. He will accept you once again. உங்கள் மனந்திரும்புதல் மெய்யானதாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை மன்னித்து மறுபடியுமாக உங்களை ஏற்றுக்கொள்வார். Therefore return, lest you perish in your foolishness. எனவே உங்கள் மதீனத்தின் நிமித்தமாக நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு இப்பொழுதே திரும்பி வாருங்கள். If you continue in this backslidden state, there is a chance you have to die because of your backsliding or your foolishness. நீங்கள் உங்கள் பின்மாற்றத்திலேயே தொடர்ந்து காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் மரணத்திற்கு உங்கள் பின்மாற்றமும் கூட காரணமாக இருக்கும். அதே நிமித்தம் அது உங்களுக்கு சம்பவியாதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள். Come back, unless you not
to die because of our rebellion and disobedience. உங்கள் முரட்டாட்டத்தை நிமித்தமாக, உங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக நீங்கள் மரணத்தை சந்திக்காதபடிக்கு திரும்பி வாருங்கள். Humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். Any man at his best state is only a vanity. எந்த மனுஷனும் தன்னுடைய சிறந்த நிலவரத்திலே மாயையாக இருக்கிறார். Therefore don't be a slave of vain boasting. எனவே வீண் பெண் மேன்மை பாராட்டுதலுக்கு நீங்கள் அடிமைகளாக இருங்கள். Humble before the Lord and confess all your backsliding and renew your decisions. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு உங்களுடைய பின்மாற்றத்தை நிமித்தமாக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் புதுப்பியுங்கள். Make a determination, take a decision and open your mouth and confess saying, I will not die in my backsliding. நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்து உங்கள் வாய்களை திறந்து நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். Let us close your eyes and lift up our hands and take a decision to serve the Lord continually and praise God. கண்களை நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி நான் இடைவிடாமல் என் தேவனை ஆராதிப்பேன் என்கிறதான தீர்மானத்தோடு கூட நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord. 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 Let us put shame in the spirit of backsliding. பின்மாற்றத்தின் ஆவியை நாம் அகற்றிவிடுவோமாக. நாம் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து ஊக்கமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பின்மாற்றத்தின் ஆவி அகன்று போகிறது. God is coming you a new mind and new heart and a new life right now. இப்போதே கர்த்தர் உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஜீவியத்தையும் கட்டளையிடுகிறார். And the God and the saints is receiving you once again back. தேவனும் பரிசுத்தமானவர்களும் மறுபடியும் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். Hallelujah! 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 Let me share about few words about the poverty and famine. பஞ்சத்தை குறித்தும் வறுமையை குறித்தும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். There is a great problem in this modern world. இந்த நவீன உலகத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. On the one side, a group of people are living in luxurious life and on the other side, another group of people are living in poverty. ஒரு பக்கத்திலே பார்த்தால் ஜனங்கள் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கத்திலோ ஜனங்கள் வறுமையிலே காணப்படுகிறார்கள். We can see people starving not only in the villages but even in the cities too. கிராமப்புறங்களில் மாத்திரமல்ல பட்டணங்களிலும் கூட நகர பகுதிகளிலும் ஜனங்கள் பசியினால் அவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள். Recently elderly mother told me like that. சமீபத்திலே ஒரு வயதான தாயார் இப்படி என்னிடத்தில் சொன்னார்கள். I have five children. எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள். They all grown up and they are living as family. அவர்கள் யாவரும் பெரியவர்களாக குடும்பத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now they argue among themselves why they should feed the old lady freely. ஆனால் இந்த பிள்ளைகளோ இந்த வயதான தாயாருக்கு ஏன் இலவசமாக ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Oh pastor, many times I couldn't bear my hunger. அவர்கள் இப்படி சொன்னார்கள். பாஸ்டர், அநேக முறை என்னுடைய பசியை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று கூறினார்கள். Really my heart was broken. அந்த நேரத்திலே நான் அதை கேட்டபோது என்னுடைய இருதயம் மெய்யாகவே உடைந்து போய்விட்டது. A mother who begot five children, now the children are arguing themselves that why we should feed this old lady freely. ஐந்து பிள்ளைகளை பெற்றதான இந்த தாயாருக்கு அந்த ஐந்து பிள்ளைகளும் நாம் ஏன் இவர்களுக்கு ஆகாரத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, this world is heading towards a great damnation. இந்த உலகமானது ஒரு பெரிய ஆக்கினை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. My dear mothers and fathers, how are you now? அருமையான தாயார்களே, அருமையான தகப்பன்மாரே, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? You may be your children may think that you are a burden to them. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாரமா இருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம். The children you begot and brought now are not looked after you.
நீங்கள் பெற்று வளர்த்ததான உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். Sometimes you may be very suffering from hunger and thirst. அநேக முறை நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் வருந்தக்கூடியவர்களாக காணப்படலாம். More than the hunger for food, you are in hunger for love and care. ஆகாரத்து நிமித்தமாக நீங்கள் பசி அடைவதை காட்டிலும் அன்பு நிமித்தமாகவும் பரிவிற்காகவும் நீங்கள் பசியுள்ளவர்களாக இருக்கலாம். But let me say, oh my dear ones, your God will never leave you nor forsake you. ஆனால் அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய தேவன் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். You may be a widow or a widower. நீங்கள் ஒரு விதவையாகவோ மனைவி இல்லாதவராகவோ இருக்கலாம். Once prophet Elijah visited a widow's house. ஒரு முறை எலியா தீர்க்கதரிசி ஒரு விதவையின் வீட்டை சந்தித்தார். That widow was in a very pathetic condition. அந்த விதவை மிகவும் பரிதாபமான ஒரு நிலையிலே இருந்தார்கள். She and her only son had only a little flour which would suffice only for one meal. அவளுக்கு அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் சாப்பிடும்படியாக ஒருவேளை ஆகாரம் மாத்திரம் தான் இருந்தது. They were preparing to die of starvation. அவர்கள் பட்டினினாலே சாவதற்காக ஆயத்தமாக இருந்தார்கள். You know, but the Lord comforted them saying, "You shall not die." ஆனால் கர்த்தர் அந்த பரிசுத்தவானின் மூலமாக அந்த குடும்பத்தை ஆறுதல் செய்து நீங்கள் சாவதில்லை என்று கூறினார். Your barrel of meal shall not run dry. Neither shall your cruise of oil stop. பானையில் உள்ள மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. They were miraculously fed by the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன் மூலமாக அவர்கள் அற்புதமான விதத்திலே போஷிக்கப்பட்டார்கள். In the book of Job, chapter 38 and verse 41. யோபுவின் புத்தகம் 38 அதிகாரம் 41 வசனம். We can see a compassionate God towards all the all his creations. தன்னுடைய எல்லா சிருஷ்டிகளின் மேலும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறதான ஒரு தேவனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். Job 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Who provided for the raven his food when his young ones cry unto God, they wander for lack of meat. Who provided the raven his food and its young ones? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Our heavenly Father is compassionate and merciful. நம்முடைய பரலோக பிதா அவர் இரக்கம் உள்ளவராகவும் மனதுருக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை குறித்தும் அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். He will sustain you. அவர் உங்களை ஆதரிப்பார். The God who hears the cry of the young raven is also hearing your cry. காக்கை குஞ்சுகளின் கூப்பிடுதலை கேட்கிறதான தேவன் உங்கள் கூப்பிடுதலையும் கேட்பார். Who is concerned of all his creatures? He is concerned of you. He sees your tears. தன்னுடைய எல்லா சிருஷ்டிகளினுடைய காரியங்களை கவனிக்கிறதான தேவன் உங்களுடைய தேவைகளையும் கவனிக்கிறவராக அவர் இருக்கிறார். He hears your sighing and groaning also. He hears your sigh and groaning. உங்களுடைய தவிப்பையும் உங்களுடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். Your God shall open new ways and meet all your needs. கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக புதிய வழிகளை திறப்பார். Let me say that you shall not die in your starvation. எனவே உங்கள் பட்டினியினாலே நீங்கள் சாவதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God shall open the windows of heaven and shower you with so much blessing that you shall not have room enough to store it. கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவார். Have you faith? அதற்கு குறித்ததான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? If you have faith, if you believe in this promise, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்தால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லுவோமாக. Your gracious Lord, heavenly Father, never let you die of starvation. உங்கள் கிருபையுள்ள தேவன் உங்கள் பரமபிதா நீங்கள் பட்டினியால் சாவதே அவர் செய்ய மாட்டார். Nowadays, many children of God are going through severe trials. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பயங்கரமான கடினமான சோதனைகளின் வழியாக கடந்து செல்கிறார்கள். They have to pass through affliction after affliction. அவர்கள் உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவங்களாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Affliction in their body, mind and in their spirit also.
அவர்கள் சரீரத்திலும் ஆவியிலும் மனதிலும் உபத்திரவப்படுகிறார்கள். Even as they fight the good fight of faith, many are questioning like this, how much longer, oh Lord? அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே இது எது வரைக்கும் என்று கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். Oh Lord, how much I suffer. கர்த்தாவே நான் எவ்வளவாய் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். Oh Lord, how much I shall be afflicted. கர்த்தாவே இன்னும் நான் எவ்வளவாய் உபத்திரவப்படுத்தப்பட போகிறேன். Let me assure you then, you are in the palms of your God. நான் உங்களை பார்த்து நிச்சயித்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறீர்கள். You may be going through many severe trials, but you are in the palms of your God. ஒருவேளை நீங்கள் பல வகையான கடினமான சோதனைகளின் வழியாக செல்லலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறீர்கள். He will never let you down. அவர் உங்களை சாவதற்கு விடமாட்டார். Oh, in your fiery trials, your God is with you. அக்கினிமயமான உங்கள் சோதனைகளின் நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். In the book of Daniel chapter 3. தானியேலின் புத்தகம் 3rd chapter. Verses from 23 to 25. 23rd verse to 25th verse. There are three saints are going, has gone through in finance. அங்கே மூன்று பரிசுத்தவான்கள் எரிகிறதான அக்கினி சூளைக்குள்ளே போகிறார்கள். But the God answered their prayers. ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார். You see, the Chinese in verse 23, and these three men, Shadrach, Meshach, and Abednego, fell down bound into the midst of the burning fiery furnace. 23rd verse, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் அந்த பரிசுத்தவான்கள் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். Nebuchadnezzar, the king, was astonished and rose up in haste and spake and said unto his counselors, did not we cast three men bound into the midst of fire? They answered unto king, true, O king. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். See, the God of the Shadrach, Meshach, Abednego is our God also. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். In such pass, God is near to you and he shall deliver you even from the fiery furnace. அப்படிப்பட்டதான பாதைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருகே இருந்து அந்த அக்கினி சூளையிலிருந்து உங்களை விடுவிப்பார். Let me assure you, you shall not be consumed. நீங்கள் பட்சிக்கப்படுவதில்லை என்பதை நான் உங்களுக்கு நிச்சயித்து கூறுகிறேன். Confess your faith in your Redeemer and proclaim, I shall not die in my trials. உங்கள் மீட்பரின் மேல் இருக்கிறதான விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்து, நான் சாவதில்லை என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். Though I am going through trials, fiery trials, but I shall not be consumed. My God will come in the midst of the fire and he will surely deliver me. நான் சோதனைகளின் வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேன், அக்கினிமயமான சோதனைகளின் மத்தியிலே நான் காணப்படுகிறேன், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருந்து இந்த அக்கினிமயமான சோதனை என்னை பட்சித்து போடாதபடிக்கு என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. Let me come to my last point. நான் என்னுடைய கடைசி காரியத்திற்கு வருகிறேன். My God wants to heal you. என்னுடைய தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். Nowadays, many are suffering from many sicknesses. இந்த நாட்களிலே அநேகர் பல வியாதிகளினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். If the coming of the Lord delay, some of us may die. கர்த்தருடைய வருகை தாமதமாகும் என்றால் நம்மில் சிலர் மரித்து போகலாம். But let me share you a fact and a truth. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். We are born not to die but to fly. நாம் சாவதற்காக பிறக்கவில்லை, பறப்பதற்காக பிறந்திருக்கிறோம். We expect not a vocal of sickness to take us heaven,
but chariots of fire and horses of fire, which are the seraphims and cherubims. நாம் பரலோகத்திற்கு போவதற்கு வியாதி ஒரு வாகனமாக இருக்கிறதில்லை ஆனால் நாம் பரலோகத்திற்கு பறந்து போவதற்கு அக்னிமயமான ரதங்களும் அதிலே கேருபீன்களும் சேராபீன்களும் இருக்கிறவர்களாக நம்மை கொண்டு போக போகிறவர்களாக இருக்கிறார்கள். Our destination is not the grave but the midaya to meet our Jesus there. நாம் போய் சேரும் இடம் நம்முடைய கல்லறை அல்ல ஆனால் மத்திய ஆகாயத்திலே நம்முடைய இயேசு வரும்போது அந்த இடம் தான் நாம் போய் சேரும் இடமாக இருக்கிறது. Therefore when a particular sickness affects your body, be not hurry to prepare yourself for death. எனவே ஒரு குறிப்பிட்ட வியாதி உங்கள் சரீரத்தை தாக்கும் போது உடனேயே நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டாம். Let the death happen in God's way and his time. மரணம் தேவனுடைய ரீதியின்படியாகவும் அவருடைய நேரத்தின்படியாகவும் வரட்டும். But we should not make any compromise with the sickness. ஆனால் நாம் பாவத்தோடு கூட எந்த விதத்திலும் ஒத்து போக வேண்டாம். We should fight against the spirit behind the sickness. இந்த வியாதிக்கு பின்பாக இருக்கிறதான அந்த ஆவியை நாம் ஆவிக்கு விரோதமாய் நாம் போராடுவோம். If we fight against the sickness, definitely it will flee away. நாம் வியாதிக்கு விரோதமாக போராடும் போது நிச்சயமாகவே அது நம்மை விட்டு பறந்து போகும். Some fighting after some weeks and months, they get fainted. சிலர் தங்களுக்கு இருக்கிறதான வியாதிக்கு எதிராக சில வாரங்களாக சில மாதங்களாக போராடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். But without fainted, if we fight against this power, it will definitely leave you. ஆனால் சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ச்சியாக இந்த வியாதிக்கு விரோதமாக யுத்தம் செய்து போராடும் போது இந்த வியாதி நம்மை விட்டு ஓடி போகும். Years back I was attending in a convention in Pallipada in Kerala. சில வருஷங்களுக்கு முன்பாக கேரளாவில் இருக்கிற பள்ளிப்பாடு என்கிற இடத்திலே ஒரு கன்வென்ஷனிலே நான் பங்கு பெற்றேன். The morning service one pioneer believer gave a testimony like this. ஒரு காலை ஆராதனையிலே அங்க ஒரு விசுவாசி இப்படி சாட்சி கொடுத்தார். A pioneer believer. ஒரு பழைய விசுவாசி இப்படி சாட்சி கொடுத்தார். His particular sickness, because of particular sickness, his only son began to suffer. ஒரு குறிப்பிட்ட வியாதியினாலே அவருடைய ஒரே ஒரு மகன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். That whole family for years was standing for the divine healing. அந்த முழு குடும்பமும் பல வருஷங்களாக தெய்வீக சுகத்திற்காக நின்று கொண்டிருந்தவர். Therefore he didn't accept any treatment. இது நிமித்தமாக அவர்கள் எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளவில்லை. He prayed. அவர் ஜெபித்தார். And for the healing of his son, all the church and all the workers prayed also. அவருடைய மகனின் சுகத்திற்காக முழு சபையும் எல்லா தெய்வ ஊழியர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். But they couldn't find any change. ஆனால் அவர்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை. After years and months, they didn't get fainted. பல வருஷங்கள் பல மாதங்கள் கடந்து பல வாரங்கள் பல மாதங்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அந்த சகோதரன் தெய்வீக சுகத்திற்காக நின்றார். Though he couldn't see any little change in the skin of his son, he prayed continually. அந்த மகனுடைய ஜீவிதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் காணாமல் இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். Thus after 6 months, 6 மாதங்கள் கழித்து, in the night he could see a dream. இரவு நேரத்திலே அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். When he suddenly see a man like beggar is in the corner of his house. அந்த சொப்பனத்திலே அவர் கண்டபோது அவருடைய வீட்டின் மூலையிலே ஒரு பிச்சனைக்காரனை போன்றதான ஒரு உருவத்தை அவர் கண்டார். He was surprised at this stranger and asked him, how could you come inside? இந்த அந்நியனை அவர் தம்முடைய வீட்டிலே கண்டபோது, நீ எப்படி என்னுடைய வீட்டிற்குள் வந்தாய் என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். That person didn't give any answer. ஆனால் அந்த நபர் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. Then this brother said, you get out. அதற்கு அந்த நேரத்திலே இந்த சகோதரன், நீ இங்க இருந்து வெளியே போ என்று சொன்னார். When he repeated, you get out, அவர் மறுபடியும் இங்க இருந்து வெளியே போ என்று சொல்லிக் கொண்டிருந்தார். This person said, let me stay in the corner of your veranda inside this house.
இப்படி இவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது அந்த நபர் நான் உங்களுடைய வீட்டினுடைய உள் முற்றத்திலே நான் தங்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். Let me stay in a corner of this house. இந்த வீட்டின் ஒரு மூலையிலே நான் தங்கிக் கொள்ளுகிறேன். Then this believer told him in the same dream, "You have no room is in my house. Right now, get out of my house." அப்பொழுது இந்த விசுவாசி அவருடைய சொப்பனத்திலே நீ என்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, இப்பொழுதே என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போ என்று கூறினார். Then very slowly he began to collect the old things there and make it a bundle and place it in his head, and slowly that person went out. அப்பொழுது அந்த நபர் மெதுவாக தன்னுடைய பழைய எல்லா காரியங்களையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி தன்னுடைய தலை மேல் வைத்து மெதுவாக அவன் வெளியே சென்றான். Then he awoke from his dream. அதற்கு பிறகு இந்த விசுவாசி அந்த சொப்பனத்திலிருந்து அவர் எழுந்தார். He got urge to go to the room of his sick son. தன்னுடைய வியாதியுள்ள மகன் இருந்ததான அந்த ரூம் இருக்கு இவர் போகும்படியாக இவருக்கு ஒரு ஏவுதல் வந்தது. Miraculously could see this son was totally healed. அற்புதமான விதத்திலே அவருடைய மகன் முழுவதுமாக சுகமாக்கப்பட்டிருந்ததை இவர் கண்டார். See, dear children of God, what is sickness? அருமையான தேவனுடைய பிள்ளையே, வியாதி என்பது என்ன? Sickness is a strange man, trespasser in your house. வியாதி என்று சொல்லுவது அவர் ஒரு அந்நியனான ஒரு மனுஷனை போல இருக்கிறது, கடந்து போகிறதான ஒரு மனுஷனை போல இருக்கிறது. He's a trespasser who came into your house without your permission. அவன் மீறி கடந்து வருகிறதான ஒரு நபரை போல உங்கள் அனுமதி இல்லாமலேயே உங்களுடைய வீட்டிற்குள் வருகிறவனா இருக்கிறான். How many of you gave permission to diabetes to come your body to afflict your body? உங்களில் எத்தனை பேர் நீரிழிவு வியாதி உங்கள் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள்? Have you given permission to the heart attack and to the pressure and to the ulcer and cancer? உங்களில் எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக், பிரஷர், கேன்சர், அல்சர், இப்படிப்பட்டதான வியாதிகள் உள்ளே வரும்படியாக அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள்? Never give permission. நீங்கள் ஒருபோதும் அனுமதி கொடுக்க கூடாது. But this person, this strange person need no permission of us. They will come in as a trespasser without our permission. ஆனால் இந்த நபர் நாம் அனுமதி கொடுக்காவிட்டாலும் நம்முடைய அனுமதி இன்றியே மீறி கடந்து வருகிறவனை போல நமக்குள்ளே கடந்து வருவான். But what is the problem with us? ஆனால் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? Suddenly when we saw the strangers inside a house or in our body, we will come to a compromise. It has already entered my house. Let him stay in a corner. திடீரென்று இந்த வியாதியாக இந்த நபர் ஒரு அந்நியனை போல நம்முடைய சரீரத்திற்குள்ளே வரும்போது நாம் உடனே அதற்கு சமாளித்து அதற்கு ஒத்து போய் நான் இவன் ஏதாவது ஒரு என்னுடைய வீட்டின் மூலையிலே இருந்து கொள்ளட்டும் என்று நாம் அனுமதி கொடுத்து விடுகிறோம். Let me give an insulin once in a week or give a cup of Horlicks once in a day. And let him stay somewhere in the corner of my house. எனவே இதற்கு நான் ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கப் ஹார்லிக்ஸ் குடித்துக்கொண்டு இப்படி நான் சமாளித்துக் கொண்டு அந்த நபரை என்னுடைய வீட்டின் மூலையிலே வைத்துக் கொள்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை நான் ஊசி போட்டுக் கொண்டு இந்த நபரை என்னுடைய வீட்டின் மூலையிலே நான் இருக்க வைத்து விடுகிறேன். This stranger, this trespasser will never leave your home. இந்த மீறி கடந்து வருகிறதான இந்த அந்நியன் ஒருபோதும் உங்கள் வீட்டை விட்டு அவன் போக மாட்டான். You should say boldly, "You are a trespasser. You have no right to enter in my house. This house is belong to me. This house is belong to my God. You should get out of this house." நீங்கள் அவனை பார்த்து மிகவும் தைரியமாக சொல்ல வேண்டும், மீறி கடந்து வருகிறவராகிய நீ எனக்குள்ளே வரக்கூடாது. நான் இது என்னுடைய சரீரம், என்னுடைய வீடு, இது என்னுடைய தேவனுடைய வீடாக இருக்கிறது. நீ இங்கே இருந்து வெளியேற செல்ல வேண்டும். I have an authority to come on you, get out. நான் உனக்கு கட்டளை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ இங்கே இருந்து வெளியே போ. If you fight against the sickness, it will flee away. நாம் வியாதிக்கு விரோதமாய் போராடும் போது அது நம்மை விட்டு ஓடி போகும். We should claim healing and say, "I shall not die. My gracious Lord will heal me." நாம் சுகத்தை உரிமை பாராட்டி நான் சாவதில்லை, என்னுடைய கிருபையுள்ள தேவன் என்னை சுகமாக்குவார் என்று நாம் சொல்ல வேண்டும். If we command like this, our Jesus will heal us. இப்படி நாம் கட்டளை இடும்போது நம்முடைய இயேசு நம்மை சுகமாக்குவார். Today God wants to manifest his mercy upon us. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நம்மீது வெளிப்படுத்த விரும்புகிறார். He wants to heal us.
அவன் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். We see in the Bible many received the wonderful healing. வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அநேகர் ஆச்சரியமான விதத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். When Job became sick, his wife who was weak in faith scorned him and advised him to die. யோபு வியாதிப்பட்டபோது விசுவாசத்திலே பலவீனமாய் இருந்ததான அவனுடைய மனைவி அவனை திட்டி அவன் மரித்து போக வேண்டும் என்று கூறினாள். From her point of view, there is nothing wrong with what she said because the sickness of her husband was so terrible and his condition was so pathetic. அவளுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது அவள் சொன்னதிலே எந்தவித தவறுமே இல்லை. ஏனென்றால் அவருடைய புருஷனாகிய யோபுக்கு வந்ததான வியாதி மிகவும் பயங்கரமானதாகவும் பரிதாபகரமானதாகவும் இருந்தபடியினால் அவள் அப்படி சொன்னாள். However, Job refused to die, commit suicide. He had a good knowledge of his redeemer. ஆனால் யோபு மரிக்கும் விரும்பவில்லை, தற்கொலை செய்து கொள்ளவும் விரும்பவில்லை. ஏனென்றால் தன்னுடைய மீட்பரை குறித்து அவன் நன்றாக அறிவுள்ளவனாக இருந்தான். He waited and waited some more for his God, and as you know, we all know that he did not die in that sickness. அவன் தொடர்ந்து தன்னுடைய தேவனுக்காகவே காத்துக் கொண்டிருந்தான். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி அவன் அந்த வியாதியிலே மரித்து போகவில்லை. A king named Ezekiah was afflicted in his body with boils. எசேக்கியா ராஜா அவருடைய சரீரத்திலே பிளவு வந்து கஷ்டப்பட்டான். At last the sickness increased to such a state that he was at the point of death. கடைசியிலே பார்க்கும்போது அவருடைய வியாதி மிகவும் அதிகரித்து அவன் மரணத்திற்கு சமீபமானான். But the Lord healed him and increased his lifespan by 15 years. ஆனால் கர்த்தர் அவனை சுகமாக்கி அவனுடைய வாழ்நாளை 15 வருஷங்களாக கூட்டிக் கொடுத்தார். Whatever may be your sickness, you are not going to die. உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலே நீங்கள் மரித்து போக போகிறது இல்லை. Tonight I declare in the name of Jesus that you shall not die in your sickness. இந்த ராத்திரியிலே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உரிமை பாராட்டி நான் என்னுடைய வியாதியிலே சாவதில்லை என்று அறிக்கையிடுங்கள். The psalmist says, I shall not die, I live and proclaim the works of the Lord. ஏனென்றால் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். In Philippians chapter 2 and verse 27, Philippians 2nd adhigaram 27th vasanathile Saint Paul speaks about one of his fellow workers. Parisutha Paul avanudaiya udan oodiyakurai oodiyanai kurithu sila kaaryangalai solugiraan. Please read Philippians chapter 2 and verse 27. Philippians 2nd adhigaram 27th vasanam. For indeed he was sick nigh unto death, but God had mercy on him, and not on him only, but on me also, lest I should have sorrow upon sorrow. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆங்கிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். Epaphroditus was seriously sick, but God healed him completely. எப்பாபிராதீத்து அவன் மிகவும் மரணத்திற்கு சமீபான வியாதி உள்ளவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை சுகமாக்கினார். These days many servants of God are also afflicted with some or other sickness in their body. இந்த நாட்களிலே அநேக தேவ ஊழியர்கள் கூட ஏதோ ஒரு வியாதியினாலே சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Can you imagine the reason? அதனுடைய காரணம் என்னவென்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? Satan has a plan to prevent the gospelization as well as the perversion of the church. சபையிலிருந்து சுவிசேஷம் பரம்பி செல்ல கூடாத படிக்கும் சபையின் பூரணத்தை தடுக்கும் படிக்கும் சாத்தானவன் திட்டம் போட்டிருக்கிறான். Therefore the Satan is trying to bring sickness in the body of the servants of God who is mightily used by God. இந்த நிமித்தமாக தேவனால் வல்லமையாக பாவிக்கப்படுகிற ஊழியர்களுடைய சரீரத்திலே சாத்தானவன் வியாதியை கொண்டு வருகிறான். But dear servants of God, the Lord who called you is still keeping a great plan concerning you. ஆனால் அருமையான தேவ ஊழியரே, உங்களை அழைத்ததான உங்கள் தேவன் இன்னும் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். He wants to utilize your health, speech, prayer and all the days of your life, even the moment just before your last breath. Our God has had a plan to use your health, your speech, your talents, and over the days of all your days life, even the just in the moments just before your last breath.
உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் உங்களுக்கு இருக்கிறதான ஆரோக்கியம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றின் மூலமாக பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மிகுந்த திட்டத்தை, பெரிய திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய மரணத்திற்கு முன்பாக இருக்கிறதான அந்த முந்தின நிமிஷம் வரைக்கும் கர்த்தரின் திட்டம் இதுவாக இருக்கிறது. சோ டோன்ட் பீ டிஸ்கரேஜ்ட் அண்ட் பீ ஆஃப் குட் சியர். யுவர் காட் ஹூ கால்ட் வில் டெஃபினெட்லி ஹீல் யூ. எனவே நீங்கள் அதைரியப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நிச்சயமாக உங்களை சுகமாக்குவார். Today, our God wants to manifest His mercy, His miracle in our life. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவிகளிலே அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அற்புதத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். He wants to arise for the Zion and Jerusalem as well as. சியோனுக்கும் எருசலேமுக்கும் எருசலேமுக்காக அவர் எழுந்தருள போகிறார். We see in the Psalms, yes, O Lord, arise and have mercy upon Zion, for the time to favor her, yeah, the set time is come. நாம் சங்கீதத்திலே வாசிப்பதை போல கர்த்தாவே சீயோனுக்கு எழுந்தருளி அதற்கு தயவு செய்யும் காலம் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். God says you shall not die. கர்த்தர் சொல்லுகிறார் நீ சாவதில்லை. Therefore let us also confess his sure promise. Open our mouth and declare loudly, I shall not die in my sickness. எனவே கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை உறுதியாக உரிமை பாராட்டி உங்கள் வாய்களை திறந்து நான் என்னுடைய வியாதியிலே சாவதில்லை என்கிற அறிக்கையை செய்யுங்கள். Romans 8:11. ரோமர் 8:11. The same Spirit of God that raised up Jesus from the dead dwelling in you. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He that raised up the Christ from the dead shall also quicken your sick body by his spirit that dwelleth in you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுடைய சாவுக்கேதுவான வியாதிக்குரிய சரீரத்தையும் தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்க கூடியவராக இருக்கிறார். Please listen, not by a power from by a power outside of your body. தயவு செய்து கவனியுங்கள், இந்த வல்லமையானது ஏதோ உங்கள் சரீரத்திற்கு புறம்பாய் இருந்து வருகிறது அல்ல. But by the power inside you is going to heal you. உங்கள் சரீரத்திற்குள்ளே இருந்துதான் இந்த வல்லமை உங்களை சுகமாக்க போகிறது. The power need to heal you is already in you, within you. உங்களை சுகமாக்க உங்களுக்கு தேவையாகிறதா இருக்கிறதான வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. Oh dear one, let us all close our eyes. அருமையானவர்களே, நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all be on our knees. நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். Our wonderful, wonder working God is in our midst. நம்முடைய அற்புதமான தேவன், அற்புத கிரியைகளை செய்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He gives a promise that you shall not die. நீ சாவதில்லை என்று அவர் வாக்குத்தத்தை உனக்கு தருகிறார். You shall not die of starvation or you shall not die of trials, you shall not die of dangers or evil spirits, you shall not die of your sin and backsliding. I will heal you, I will deliver you, I will forgive you, I will accept you once again. நீ பட்டினியினாலோ, நீ ஆபத்தினாலோ, நீ துன்பத்தினாலோ, உன்னுடைய வியாதியினாலோ, உன்னுடைய பின்மாற்றத்தினாலோ, உன்னுடைய பாவத்தினாலோ, உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான பின்மாற்ற காரியங்களினாலோ நீ சாவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நான் உன்னை விடுதலையாக்கி, உன்னை சுகமாக்கி, என்னுடைய வாக்குத்தத்தங்களை உனக்கு மெய்யாக்கி, நீ சாவதில்லை, நீ பிழைத்திருப்பாய் என்று சொல்லுகிறேன். A certain power of man, black magic is working against you, but you shall not die because of the power of his craft. சாத்தான் உனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம், சாத்தான் உனக்கு விரோதமாக இருக்கிறதான செய்கிறதான அந்த பில்லிசூனிய வல்லமையினால் நீ சாவதில்லை. You shall not die. Let us all open our mouth and confess that I shall not die. நீ சாவதில்லை. நாம் யாவரும் இதை நாம் நன்றாக விசுவாசித்து நான் சாவதில்லை என்று நாம் யாவரும் அறிக்கையிடுவோமாக. You shall not die because of the sickness that now is in your body. இப்பொழுது உனக்குடைய சரீரத்தில் இருக்கிறதானுடைய வியாதி நிமித்தமாக நீ சாவதில்லை. Fear not any kind of sickness. எந்த வியாதியை குறித்தும் பயப்பட வேண்டாம். You may be a sick of diabetic or pressure or ulcer or even cancer, but Jesus says you shall not die because of the sickness in your body. ஒருவேளை நீ சர்க்கரை வியாதியினாலோ, பிரஷர் வியாதியினாலோ, கேன்சர் வியாதியினாலோ, அல்சர் வியாதியினாலோ நீ கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வியாதி நிமித்தமாக நீ சாவதில்லை. Then Jesus says
You shall not die. You and me also confess that I shall not die and I will live and I will proclaim the works of the Lord. Yesu namai paathu nee saavadile endru sonnal naamum kuda avarodu kuda seindhu naan saavadile endru naam solli arikkiduvomaga. My dear brother, you are not going to die, but you will live and you will proclaim the works. You will go around the world many places and give testimony of the deliverance God has given to you for the glory of God. Armiyana sagodharane, nee unude vyadhi nimithamaga saavadillai, nee ipdi arikkidigirapadinal kartar unai sugamaakkuvar, idhe nimithamaga nee ulagathin pala idangalukkum sendru katharukku saatchi kooruvai. Dear servants of God, you are not going to die of the sickness in your body. God is going to heal you and you will live and you shall proclaim the works of the Lord. You are going to proclaim the in faith and his wonderful truth of healing in many places and God is going to use you mightily once again. Arumiyana deva oodiyargale, neengal ungal vyadhile saavadillai, neengal saavadillai, naan kathare seigigalai vivarippen endradhaan arikai seivirgal endral kathar arpudamana vidathile ungalai sugamaakkuvar. Neengal indha vaathigalai pala idangalukkum sendru katharukku saatchiyaga koorakoodiyavargalaga irupeergal. Now this is the time, the quickening power of the Holy Spirit to work in our body. நம்முடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உயிர்ப்புக்கும் வல்லமை கிரியை செய்கிறதான நேரம் இந்த நேரமாக இருக்கிறது. Please listen, in the power to heal your sickness is far, not far off you, but it is within you. It dwells within you. And that power which dwells within you is going to heal you. தயவு செய்து கவனியுங்கள், உங்களை சுகமாக்குகிறதான வல்லமை ஏதோ உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமையானது உங்களுக்குள்ளே தங்கி இருந்து உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். Don't be keep silent. Open your mouth and confess the promise of God. தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டாம். உங்கள் வாயை திறந்து நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். Confess like this, I shall not die. நான் சாவதில்லை என்று அறிக்கையிடுங்கள். Please say, please confess, I shall not die of this sickness. இந்த வியாதியினாலே நான் சாவதில்லை என்று தயவு செய்து அறிக்கை செய்யுங்கள். I will live and declare the works of the Lord. நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். I will live and serve the Lord for years and years. வருஷங்களாக அநேக வருஷங்களாக நான் பிழைத்திருந்து கர்த்தரை சேவிப்பேன். I will live and spend preach the gospel of healing years. நான் பிழைத்திருந்து இன்னும் அநேக வருஷங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். I shall be healed. I am going to exalt the name of my wonderful healer. நான் சாவதில்லை, நான் பிழைத்திருந்து அற்புதமாய் சுகமாக்குகிறதான என்னுடைய தேவனை குறித்து சாட்சி கொடுப்பேன். Oh, don't wait any power for upside, but the power for healing is within you all. அந்த வல்லமை உங்களுக்கு புறமாக இல்லை, அந்த வல்லமை உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. Oh, how many of you received the baptism of the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Oh, the Spirit, the quickening power is within you. அந்த ஆவியானது உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. The Spirit, the power within you, let it operate your body right now. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியாலே அந்த வல்லமை இப்பொழுதே உங்களுக்குள் கிரியை செய்வதாக. Yield your body to the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். Open your mouth and speak in tongues. உங்கள் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Let the power of the Holy Spirit come upon you, that you shall be healed. You shall not die. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மீது இறங்கி அது உங்களை சுகமாக்கும். நீங்கள் சாவதில்லை. Now this is the time of healing. This is the time of miracle. இது சுகமாக்குதலின் நேரம், அற்புதங்களின் நேரம். Oh, this is not the day of death, but this is the day of life. இது நாம் மரிக்க வேண்டிய மரண நாள் அல்ல, இது நாம் ஜீவனோடு இருக்கிறதான ஜீவனுக்குரிய நாளாகும். You are not going to die, you are going to live. நீங்கள் சாவதில்லை, நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். Oh, the quickening power is coming upon you. உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. The healing power is coming upon you. சுகமாக்குதலின் வல்லமை உங்கள் மீது வருகிறது. Now the healing is already begun in your man's body. இப்பொழுது உங்களுக்குள்ள அந்த சுகமாக்குதலின் வல்லமை கிரியை செய்து உங்களை சுகமாக்குகிறது. Already it is begun. The healing power is already begun in your body. அந்த சுகமாக்குதலின் வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. Oh, keep confessing the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து அறிக்கை செய்யுங்கள். Oh, keep confessing the promise of God. I shall not die, I will live and proclaim the works of the Lord. நான் சாவதில்லை, நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அரணம் தரகிலும் பயப்படுதே, பிரிந்துண்டி கர்த்தர் காத்திடு.
தான் வருகிறோம் பயப்படுதே விரைந்துண்ணி கருத்துதான் காத்திடுவா யாதுண்டு உன்னை பயப்படுத்து இங்கு விசுவாசிப்பார் 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 இங்கு விரைந்து விசுவாசிப்பார் வெள்ளம் உள்ள நகரமா இயேசுவண்டி பயமின்றி ஓடி வந்திடுவா வெள்ளம் உள்ள நகரமா இயேசுவண்டி பயமின்றி ஓடி வந்திடுவா